ஹலோ, நான் தான் அமுதன் சொல்லி அனுப்பிச்சேனே மர்டர் அளவுக்கு போகாதேன்னு சொன்னாரு சார். ரொம்ப கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. பார்ட்டி தான் வேண்டாம்னு சொல்றான்ல, பிடிவாத முடியாது தோற விட்டு. இல்லைண்ணே இல்லைண்ணே, இன்னைக்கு முடிஞ்சிடும்ண்ணே, பிரச்சனை எதுவும் வராதுண்ணே. ஏய் விளக்க என்ன, எனக்கே விளக்கம் சொல்றியா? சொல்றத மட்டும் செய், அதான் உனக்கு நல்லது. சரி, அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க சார், நான் சொல்றதை கேளுங்க. மினிஸ்டர் ஆடிட்டிங் மிஷன் சொல்லிட்டு ரெண்டு நாள் வெளியூர் போயிடுங்க. ரெண்டு நாள் கழிச்சு நானே போன் பண்றேன். ஏதாவது கூக்குமாக்கு வேலை பண்ணணும்னு நினைச்ச. ஓகே சார், நான் கூப்பிடுறேன். குட் மார்னிங் சார். ஆ பாக்குமார், பய பயங்கர கேடியா இருக்கான்பா. லா பாயிண்ட்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஒரு வார்த்தை வாயத்தன்னு சொல்லையே, அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. லா பாயிண்டா சார், நீங்கள் என்ன சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மேலே கைப்பட்டுச்சு, நீங்கள் என்ன அடித்து துன்புறுத்தி கொலை முயற்சி பண்ணீங்கன்னு ஜட்ஜிக்கிட்ட சொல்லுவேன். இங்கே வச்சு அடித்தா தானே சார் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அவனை எங்களோட அனுப்பி வைங்க, நாங்கள் லாப்படி விசாரிக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்ட்ரோ கட் பண்ணாதானே, உன்னை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். உன்னை போலீஸ் சந்தேகத்தின் குறியில் தான் கொண்டு போனாங்க, ஆனால் அதுக்கப்புறம் சைடில் தப்பில்லைன்னு விட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நீ தான் ஏதோ பெங்களூர் போய் அப்ஸ்காண்ட் ஆகிட்டியாமே. என் ஃப்ரெண்டும் உன் ஃபோனோட பெங்களூர் ஹைவேல போயிட்டுருக்கான். கரெக்டாக 20 நிமிஷத்தில் உன் சிம் கார்டை உடச்சு போட்டுருவான். போலீஸ் ரெக்கார்டில் நீ பெங்களூரில் அப்ஸ்காண்ட் ஆனதாக மட்டும்தான் இருக்கும். புதைச்சி போட்டாலும் கேட்கறதுக்கு ஒருத்தம் வர மாட்டோம். சொல்றா, என் ஃப்ரெண்டை யார் கொலை பண்ண சொன்னா? சொல்றா, என் ஃப்ரெண்ட ஏன்டா கொல்ல நினைக்கிறீங்க? என்ன தெரியணும் உனக்கு? என்ன தெரியணும்? என் ஃப்ரெண்ட ஏன்டா கொல்ல நினைக்கிறீங்க? உன் ஃப்ரெண்ட குண்டு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படி அவன்கிட்ட என்னடா இருக்கு? டார்கெட் உன் ஃப்ரெண்டு கிடையாதா? அப்புறம் உனக்கு எப்படி புரியுது? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த காந்தி சிலை பக்கத்தில் ஒரு கலெக்டர் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனார் ஞாபகம் இருக்கா? அதே ஆக்சிடெண்ட்டில் அவர் கூடவே ஒரு தாசில்தார் செத்து போனார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கலெக்டர் ஏன் செத்தார், எதுக்கு செத்தார், அவனாச்சும் கொன்னா நான் தான் விசாரணை நடந்துட்டுருக்கேன் தவிர, அந்த தாசில்தார் ஏன் செத்தார்னு அவனால் யோசிச்சிங்களாடா? எங்கள் டார்கெட்டே அந்த தாசில்தார் தான்டா. டேய், எங்கள் பிளானே எப்பவும் போலீஸ் வியூகத்தை விட மேலே இருக்கும்டா.
தெளியும் எங்கள் டார்கெட் உன் ஃப்ரெண்டு கிடையாது. அப்புறம் உன் தங்கச்சி. புரியல, உன் தங்கச்சிடா. என்ன சொல்றேன், தங்கச்சி என்ன பண்ணா? அவளுக்கு உங்களுக்கு என்ன வரும்? டேய், உன் தங்கச்சியோட வேல்யூ என்ன தெரியுமா உனக்கு? ஐம்பது கோடி, ஐம்பது கோடிடா. அஞ்சுக்கும் பத்துக்குமே கொலை பண்றவங்க நாங்க. ஐம்பது கோடி விட்டுருவோமா? அன்னைக்கு நைட்டு மட்டும் நீ உன் தங்கச்சியை கூட்டிட்டு வராம உன் ஃப்ரெண்டு வந்திருந்தான், அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கே சேர்த்துருப்பாங்க. நீ வந்து எல்லாத்தையும் சொதப்பிட. என் தங்கச்சிக்கு யாரும் ஐம்பது கோடி கொடுக்குறாங்க? என் தங்கச்சிக்கு யாரும் ஐம்பது கோடி கொடுக்குறாங்க? தெரிஞ்சுக்கிட்டு நான் கலெக்டாவா போற? ஆல்ரெடி உன் தங்கச்சிக்கும் ஃப்ரெண்டுக்கும் தேதி குறிச்சாச்சு. இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சாவ போறாங்க. முடிஞ்சா போய் காப்பாத்திக்கோ. ஹலோ அம்மா, அம்மா திருப்பி அடிக்கிறேம்மா. டேய், உன் தங்கச்சி மகேஷ் எனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அப்படி ஏதாவது ஆச்சு நீனே உசுரு. நீ குடும்பம் நான் பேசுறேன். நீ ஜெயில மாட்டமா? என்னமா சொல்ற? குமாரனே, நான் காயத்ரி பேசுறேனே. கௌசல்யா சொன்னா மகேசன் ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி வந்துருச்சான். அதுக்குள்ள அண்ணா அவங்க ரெண்டு பேரும் தூக்கிடுவாரு.